ஆடப்போகும் மூணு ஆட்டத்தையும் ஜெயிச்சா பிளே ஆஃபுக்கு போக முடியும் அப்படிங்கிற நெருக்கடியில் ஆர்சிபி இன்னைக்கு வந்து ஆர்ஆரை சந்திக்கிறாங்கங்க. அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டில் சந்திக்கிறாங்க. முதல்ல பேட் செய்த ஆர்சிபி என்ன பண்ணுறாங்கன்னா அதிரடியாக ஆட தொடங்கலை, கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறாங்க. விராட் கோலி 19 பாலில் 18 ரன் அவுட் ஆகிடுறாரு. ஆனால் வழக்கம் போல் ஃபாஃபும் மேக்ஸ்வெல்லும் அந்த அணிக்கு தூண் போல இருந்து ஆடுறாங்கங்க. 55 ரன் அடிக்கிறாரு ஃபாஃபு, மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா 54 ரன் அடிக்கிறாரு. திடீர்னு ரெண்டு பேரும் அவுட் ஆகுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தான் அவுட் ஆவீங்களா? நாங்கள் உடனே அவுட் ஆக மாட்டோமான்னு ரோமோ கார்த்திக் அவங்களும் இவரு கூடயே போனாங்கங்க. அதுதான் நமக்கு ஏனே புரியல. கார்த்திக்கு கார்த்திக்னு ஒருத்தர் வச்சுருக்காங்களே, எதுக்குப்பா அவரை வச்சுருக்கீங்க? ஆல்ரெடி இந்த பையன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இது பண்ணி இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பில் இடம் முடிச்சு நம்ம இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பு கனவை செதைச்சாப்புல ரிஷப் பண்ணிட்டு ஆட விடாத கார்த்தி ஆட விட்டு அங்கே ஒரு பிரச்சனை. அப்போலேருந்து கரெக்டாக இந்தியன் டீம் புரிஞ்சிட்டு அவரை சேர்க்கறதில்ல. எதுக்கு ஆர்சிபி அவங்க இந்த கார்த்திக்கு வேறு கீப்பரே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு நம்ம பரிதாபம் தான் பண்ண முடியுது. ஆனால் இன்றைக்கி ஒரு புது பையன், புது பையனில் ரொம்ப நாளாக அவர் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு அண்ணா ராஜுத்வா என்ன ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் கேமியோ ஆட்டாருங்க, 29 ரன் 10 பாலில் நல்ல ஒரு விஷயம். ஆர்சிபிக்கு 171 ரன் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் இழந்தோன்னா ஒரு 160 போகுமோ அப்படின்னு பார்க்கும்போது 172 இந்த மைதானத்துக்கு அது ஒரு போதுமான ஒரு ரன் அப்படின்னு இந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சங், ஜோ ரூட், சிம்ரன் ஹெட்மேயர்னு நல்ல தரமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனால் அங்கே ஆர்சிபிக்கு என்னுடைய வள்ளல் ஹர்ஷல் பட்டேல் சிராஜி தான் கொஞ்சம் போடுவாப்புல. வேறு யார்ப்பா ஸ்பின்னர் யாருனா இருக்காங்களா ஆர்சிபிக்கு? ஆ இருக்கார், இலங்கையிலேருந்து ஒருத்தர் அசரங்கா, போன மேட்சில் 50 ரன் கொடுத்தாரு அவர் இருக்கார். வேறு யார்ப்பா? ஏன்னா யாருனா எடுத்துன்னு வந்து போடுவாங்கங்க, அவ்வளோதாங்க. பவுலர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு முறை ஃபாஃப் கடுமையாகி ஒரு வார்த்தை சொன்னார், என்ன நீங்கள் டெட் ஓவரில் ரன் வாரி வாரி வாங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணானுங்க ஆர்சிபி பவுலர்ஸ். என்ன நம்ம கேப்டன் நம்மளை இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 மேட்சாக 16th ஓவர்லேயே மேட்சை முடிச்சிடுறது. 16th மேட்சை முடிச்சிடுறதுன்னா ரன்னு ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்து முடிச்சிடுறது. அப்புறம் நாங்கள் டெட் ஓவரே போடலையே, எங்கள் கேப்டன் எங்களை திட்ட மாட்டாரு அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிற ஆர்சிபி. இன்றைக்கி என்னன்னு பார்ப்போங்க. 171 ரன் நல்ல ரன்னு சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நல்ல பவுலர் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் 171 கண்டெயின் பண்ணிவிடுங்க. ஆர்சிபி பண்ணுமா? ஆர்சிபி பவுலர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ச். ஆனால் ஒரு விஷயம், அவங்க இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக டோர்னமெண்ட்டு விட்டு வெளியேற போகிறாங்க. ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹோப்பு வந்து தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு உண்டு.